வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தினமும் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். வாங்க நேற்றைய கேள்விக்கான விடையை முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். யார் சொன்னது? அநேகர் மிக மிக சரியான விடையை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி என்பது மிகச்சரியான விடை. அதுக்குரிய ரெஃபரன்ஸ் வந்து ஆபகுக் 3:18. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க இன்னைக்குரிய கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி. ஏன்னா நேற்று வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தோம், இன்றைக்கி வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. கிருபையினாலே எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்? இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. திரும்பவும் நான் கேள்வி வாசிக்கிறேன், கிருபையினாலே எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்? இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. ஸோ அந்த எதை, கிருபையினாலே அந்த எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அந்த எதைன்ற இடத்துல வர வேர்டு தான் வந்து ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ருக்கலாம், ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். கிருபையினாலே எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இதுதான் கேள்வி. புதிய ஏற்பாட்டில் இதற்குரிய ஆன்சர் இருக்கிறது. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, நாளைக்கு நான் வந்து உங்களை ஒரு புதிய கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் அனுப்புங்கள். அவங்களும் பைபிள் குவிஸில் கலந்துக்கிட்டோம், அவங்களும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நாளை இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.